ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம வந்து மார்க்கெட் ரிஸ்க்கை பற்றி பார்ப்போம். நம்ம ரிஸ்க்னால் நம்ம ஃபஸ்ட்டு மனசில் ஞாபகம் வரது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸை அசோசியேட் பண்ணி தான் நம்ம வந்து பார்ப்போம், கரெக்டாக? ஸோ ரிஸ்க்னால் ஐயோ ரிஸ்க் வந்துருப்பா, நிறைய மார்க்கெட் ரிஸ்க் இருக்குன்னா அங்கே லாஸஸை ஆகிறதுக்கு அதிகமான சூழ்நிலை வந்து இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது வந்து ஒரு நாலு ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் ரிஸ்க்னால் என்னன்றது, மார்க்கெட் ரிஸ்க் இஸ் விச் நத்திங் பட் அசோசியேட்டட் வித் த லாஸ் டியூ டு த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் விச் அஃபெக்ட் த மார்க்கெட் அஸ் ஹோல் டியூ டு சம் ரீசன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் ரிஸ்க்காக வந்து பிரிப்போம் நம்ம. ஓகே, ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஈக்விட்டி ப்ரைஸ் ரிஸ்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கமாடிட்டி ப்ரைஸ் ரிஸ்க்னு சொல்லுவோம். இந்த நாலு தான் வந்து மோஸ்ட்லி வந்து லாஸ் ஆகிறதுக்கு மெயின் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவாக போகிறதுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கு மோஸ்ட்லி இந்த ஃபேக்டர்ஸ்க்குள்ளே இந்த ரிஸ்க் அசோசியேட் ஆனால் தான் இது வந்து இது நடக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, கவர்மெண்ட் பாலிசிஸு, குளோபல் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அஸ் வெல் அஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், ஸோ கரன்சி, இதெல்லாமே வந்து இந்த நாலு ரிஸ்க்குள்ளே அடங்கிடும். ஓகே, இது வந்து என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கவனமாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கை பற்றி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நான் சின்ன ரெண்டு டேர்ம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், சேவிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிலாம் பார்த்துருப்பீங்க, ரிப்போ ரேட்டை வந்து 20 BPS கம்மி பண்ணியிருக்காங்க, அதிகம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருப்போம். இதை எதை பேஸ் பண்ணி இது பண்ணுறதுனால நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன யூஸ், அஸ் எக்கனாமியாக வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்னு ஓகே வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ரிப்போ ரேட்டுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து கடன் வாங்கினானா அந்த கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நிர்ணயிப்பாங்க, அதான் வந்து ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போ ரேட்டை இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்மி பண்ணாங்கன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் சேவிங்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகிடும். லோனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுன்னா எல்லாருமே லோன் வாங்குவாங்க, அதான் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டுறதா இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், அந்த கன்சப்ஷனோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க, பீப்புள் ஆர் ஸ்டார்டட் பையிங் மோர், யாரும் வந்து முன் வர மாட்டாங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறாங்க, எஃப்டி ரேட்லாம் கம்மியாயிடும். அதே ரிப்போ ரேட் அதிகம் பண்ணாங்கன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகும், அப்போனா வந்து நீங்கள் செலவு பண்ணுறது வந்து கம்மியாயிடும். லோனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நீங்களும் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டீங்க, சேவிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் அ சேம் சைட். அப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து மணியை வந்து சேவ் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இதுதான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒர்க் ஆகுது. இதை ரிஸ்க் வந்து நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுதுன்றது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிஸில் இந்த மாதிரி ரிப்போ ரேட் கம்மி பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஏற்றா இருக்கிறத வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ரிவர்ஸ் ரிப்போ, ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி அது மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணுவாங்க அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதை வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ஃபஸ்ட்டுன்னு வந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது வந்து இப்போது ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ப்ரைஸ் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ப்ரைஸ் ரிஸ்க்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஈக்விட்டினா நம்ம ஸ்டாக்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாக்கில் வந்து சம் ரெண்டு டைப்பாக பிரிக்கணும். ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இன்னொன்று வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் விச் இஸ் அன்கன்ட்ரோலபிள், அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சிங்களேன், ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு அசம்பவம் நடந்ததுன்னா, ஏதோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவான நியூஸ் சொல்லியிருக்காங்க, அந்தளவுக்கு ஸ்டிமுலஸ் வந்து வரலை, ஏதோ சப்சிடி சம்மந்தமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஏதோ ஒரு பட்ஜெட்டில் அந்த தகவல் வரலன்னா ஆட்டோ செக்டர் ஃபுல்லாக அடி வாங்கும். அதனால் அந்த செக்டரில் இருக்க அந்த ஸ்டாக்கும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அடி வாங்கும். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் சம்மந்தப்பட்ட விஷயம், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட அந்த கம்பெனியில் ஃபண்டமெண்டல் மேனேஜ்மெண்ட் என்ன நடக்குது, அவங்க வந்து டெப்ட் அதிகமாக இருக்கா, இல்லை வந்து வர ஃபார் எக்ஸாம்பிள் வர ஏதாவது இந்த ஆடிட்டர் இஷ்யூ ரிசைன் பண்ணுறது, சிஇஓ அந்த ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி சைன் வள வராங்களா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து பொருந்தும். இது வந்து ரெண்டுமே எது கீழே வரும்னா ஈக்விட்டி ப்ரைஸ் ரிஸ்க்குன்றத கீழே வரும். இது வந்து மார்க்கெட்டை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதனால் அது லாஸஸ் அக்கர் ஆகும், ப்ராஃபிட்டும் வரும். இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க், இது வந்து கரன்சி சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ டாலர் வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆனாலும் டிப்ரிஷியேட் ஆனாலும், நம்ம ருப்பியோட வேல்யூ டாலருக்கு நிகராக அப்ரிஷியேட் ஆனாலும் டிப்ரிஷியேட் ஆனாலும் அதோட தேவை டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமாக இருக்கும். இப்போ ஐடிலாம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம ருப்பி வந்து டாலரோட வேல்யூ அதிகமாக இருக்க பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் வரும். அதே கம்மியாச்சுன்னா நம்ம இந்திய மதிப்பு நிகரா அவங்க வந்து ஒரு டாலருக்கு இவ்வளோ மதிப்பு 75 ரூபா கொடுத்துருவாங்க எப்படி, ஒரு டாலருக்கு 70 ரூபா கொடுத்துருவாங்க எப்படி. ஸோ உங்களுக்கு 5 ரூபா இடிக்குதுல்ல, அது மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால அவங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐடி செக்டரோட அந்த இம்பேக்ட் வந்து அந்த 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 செக்டரில் பிரதிபலிக்கும். அது வந்து மார்க்கெட்டில் தெரியும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் இது ருபி டிப்ரிஷியேட் அப்ரிஷியேட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்க ப்ராஃபிட்டோட டிமாண்டோட அந்த சப் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஃப்ளக்சுவேட் ஆக வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த தேர்ட் ரிஸ்க். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவாங்க, இது தேர்ட் டைப். ஓகே, இப்போ ஃபோர்த்து டைப் வந்து போகும். ஃபோர்த்து டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாடிட்டி ப்ரைஸ் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. கமாடிட்டி ப்ரைஸ் ரிஸ்க்ன்றது நம்ம வந்து க்ரூட் ஆயில், கோல்டு, இதை வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதோடய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து அதுக்கு கீழே இருக்க அந்த பயன்பாட்டு உள்ள பொருள், க்ரூட் ஆயில்ன்றது ஒரு கச்சா எண்ணெய், அதுக்கு அதை ரிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு வர்றது பெட்ரோலு டீசலு இதெல்லாம் வருது. அந்த பெட்ரோல் டீசல் எதுக்கு பயன்படுத்துவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாக, க்ரூட் ஆயிலோட தேவை அந்த ப்ரைஸ் அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்ரோல் டீசல் தான் ஏறும். ஏறிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ப்ரைஸ் ஏறும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இன்க்ளூட் பண்ணுற அந்த ஸ்டாக்ஸு என்னென்ன லோடு எடுத்துன்னு போகிறாங்க அதோட ப்ரைஸும் ஏறும். கம்ப்ளீட்டாக வந்து அந்த கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சஃபர் ஆகுது கன்சியூமர் அஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன், அவங்க ப்ரொடக்ட் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சரிங், இன்வெஸ்டர்ஸு, ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இதால் அஃபெக்ட் ஆகும் கமாடிட்டி ப்ரைஸ் ரிஸ்க்னால. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நம்ம ஃப்ளக்சுவேட் ஆனாலும் நம்ம இந்தியாவில் வந்து பெட்ரோலோட கம்மி பண்ண மாட்டுறாங்களே, அது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குன்னு வைங்களேன் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த 4 ஃபேக்டரை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணுற இந்த ஃபேக்டர் மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா விஷயமும் வந்து ஏற்றம் இறக்கலாம் வந்து அப்படியே ஒரு சுழற்சி முறையில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது எப்போ இப்போ உங்களுக்கு டிசாஸ்டரில் வந்ததில்ல, இப்போ இந்த கிரீசஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதெல்லாம் வந்து குளோபல் ஈவெண்ட்ஸும் நடக்கிற சில விஷயம்லாம். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து சில உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மார்க்கெட் ரிஸ்க்லாம் என்னென்னு கற்றுருப்பீங்க, மார்க்கெட் ரிஸ்கில் என்ன டைப் இருக்குதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு எதாவது புரிஞ்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.